லைகா புரொடக்ஷன், சுபாஸ்கரன் மற்றும் ரட்சையின் பூமஸ் தயாரிப்பில், உலகநாயகன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில், இந்தியன் 2 ஜூலை 12 முதல். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பகுதியில் பழுதடைந்த கட்டிடத்தில் செயல்படும் அங்கன்வாடி மையம் சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பகுதியில் நீண்ட வருடங்களாக ஒரு அங்கன்வாடி கட்டிடம் என்பது மிகவும் சேதமடைந்த நிலையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கட்டிடம் குறித்து தான் தற்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் செயல்படும் அந்த அங்கன்வாடி கட்டிடத்தின் முன்பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த கட்டிடத்தை பார்க்கலாம். இப்போ மேல் பகுதியில் முழுவதுமாக புல் பூண்டுகள் முளைத்தும், அதே போன்று அந்த கம்பிகள் மேல் தளத்தில் போடப்பட்டிருந்த காங்கிரீட் தளத்தின் அந்த கம்பிகள் தெரியும் அளவுக்கு சேதமடைந்திருக்கும் அந்த காட்சியை தான் பார்க்கிறோம். அதே போன்று இங்கு அந்த மின்சாரம் என்பது வரும் அந்த ஸ்டே கம்பியும் தற்பொழுது சேதமடைந்திருக்கிறது. நம்மோடு இந்த பகுதியை சேர்ந்த ஒரு நபர் இணைகிறார், அவரிடமே கேட்கலாம். சார், வணக்கம். வணக்கம். எவ்வளவு ஆண்டுகளாக இந்த கட்டிடம் என்பது சேதமடைந்திருக்கிறது? இது குறித்து நீங்கள் அதிகாரிகளுக்கு ஏதாவது தகவல்கள் கொடுத்தீங்களா? இந்த கட்டிடம் வந்து கடந்த சில வருடங்களாகவே பலவீனமான நிலையில் தான் இருக்குது. பலமுறை இது சம்பந்தமாக அரசுக்கு பலமுறை கோரிக்கைகள் இந்த பகுதி மக்கள் பல பேரும் கொடுத்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க. மக்கள் பிரதிநிதிகள்டையும் இதை பற்றியெல்லாம் எடுத்துரைத்திருக்காங்க. ஆனால் யாரும் இதை பற்றியெல்லாம் கண்டுக்கிடலை. ஏற்கனவே நிறைய குழந்தைகள் இதில் வந்துட்டு இருந்தவங்க படிப்படியாக குறைஞ்சிட்ருக்கு. காரணம் என்னென்னு சொன்னால், இது பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கனாலையும், மழை காலத்தில் வந்து இது கம்ப்ளீட்டாக தண்ணி எல்லாம் ஃபுல்லாக உள்ளே ஃபில்டர் ஆகி உள்ளே தான் விழுந்துட்டுருக்கு. இங்கே மழை காலத்தில் உள்ளே உட்காரவே முடியாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மின்சார கசிவு, இந்த ஒயர்கள்லாம் ரொம்ப சேதமடைஞ்சு இந்த மாதிரி இருக்குது. மின்சார கசிவு, பில்டிங் வெடிச்சிருக்கு, வேறு புல் பூண்டெல்லாம் முளைச்சி மொத்தத்தில் ஒரு பாலடைந்த கட்டிடமாகவே மாறியிருக்கு. அதுக்குள்ளே இந்த குழந்தைகள் வாழ்ந்து படிச்சுட்டு இருந்தாங்க, வந்து பயன்பட்டுட்டு இருந்தாங்க. இதைவிடையும் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்த சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா, புதர் காடுகள்னால இந்த அதில் உள்ள விஷப்பூச்சிகள் எல்லாம் இந்த கட்டிடத்துக்குள்ளால் அந்த எளிதாக உள்ள நுழைஞ்சு மழைக்காலத்தில் வந்து குறிப்பாக பதுங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அதனால் வந்து அதுவும் ஒரு குழந்தைகளை வந்து அனுப்புறது ஒரு பயந்து பெற்றோர்கள் அனுப்பலை. படிப்படியாக குறைஞ்சிட்ருக்கு. அது மட்டும் இல்லை, வந்துட்டுருக்க குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்கனால இதை உடனடியாக இடித்து ஒரு புதிய கட்டிடம் இதில் கட்டி கொடுத்தா தான் மக்களுக்கு பயன்படும். இது அரசு நினச்சா ஒரு சின்ன பட்ஜெட் தான், நினச்சா சீக்கிரமாக செஞ்சு உடனே செய்ய முடியும், செஞ்சுக்கணுங்கிறதா இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறதுன்னு சொல்கிறேன். தொடர்ச்சியாக அவர்கள் கூறிய கருத்துக்களை பார்த்துருப்போம். மேலும் இந்த பகுதியில் கட்டிடம் மட்டுமின்றி மேலும் பார்க்க முடியும், சுற்றுவட்டார பகுதிகளில் முழுவதுமாக புல் பூண்டுகள் முளைத்திருக்கும் ஒரு காட்சியையும் பார்க்கலாம். இங்கு வெளியிலிருந்து எந்த நேரத்திலும் இந்த பூச்சிகள் உள்ளே வர காரணமாக இந்த புல் பூண்டுகள் இந்த பகுதியில் அமைந்திருக்கிறது. அதிகமாக இந்த பகுதிகளில் வளர்ந்திருக்கும் ஒரு காட்சியை பார்க்கலாம். தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் பாதுகாப்பற்ற நிலையிலே இந்த கட்டிடம் என்பது செயல்படுகிறது. ஆனால் தற்பொழுது மழையின் காரணமாக இந்த குழந்தைகளை மாற்று பகுதியில் இருக்கும் நம்ம பார்க்க முடியும், மாற்று அருகில் இருக்கும் மற்றொரு கட்டிடத்தில் தற்பொழுது அந்த குழந்தைகளை அமர வைத்து படிக்க வைக்கப்படுகின்றனர். ஆனால் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையை பொறுத்த அளவில் எந்த நேரத்திலும் இடிந்து விழும் இந்த கட்டிடத்தை உடனே மாவட்ட நிர்வாகம் பார்வையிட்டு இடித்து அப்புறப்படுத்திவிட்டு மாற்று கட்டிடத்தை இந்த பகுதியில் கட்ட வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் ஒரு கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.